அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிக்கும் 400 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த மனிஷா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய அன்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைங்களுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாத உங்கள் குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம். மனிஷா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈகோ குணம் உண்டுங்க உங்கள்கிட்ட. ரெண்டாவது பாயிண்ட், கண் திருஷ்டி அதிகமாக இருக்குங்க, ஸோ திருஷ்டி சுற்றி போடுங்க. மூணாவது பாயிண்ட், தைரியசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட், அப்பாவுக்கு வந்து ஹெல்த் ரீதியாகவும் ஃபைனான்சியல் ரீதியாகவும் ரொம்பவே பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஞ்சாவது பாயிண்ட், எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க. ஆறாவது பாயிண்ட், உங்கள் பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்குங்க. நீங்கள் சாதாரணமாக பேசினாலே அதிகாரமாக பேசுகிறீங்க மாதிரி மற்றவங்க நினைப்பாங்க. ஏழாவது பாயிண்ட், காது மூக்கு தொண்டை இஎன்டி ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. எட்டாவது பாயிண்ட், உங்களுக்கு தம்பி இருந்தாலும் சரி தங்கச்சி இருந்தாலும் சரி அவங்க பிடிவாத குணமுடையவங்களாக இருப்பாங்க. ஒன்பதாவது பாயிண்ட், தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பத்தாவது பாயிண்ட், படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க, வேலையை படிக்கிறோம் அரியர் போட்டால் படிச்சிருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட், அழகானவங்களாக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட், முன்கோபியாக இருப்பீங்க, அதே சமயம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட், திருமணம் லேட்டாகும். பதினாலாவது பாயிண்ட், தாய்மாமா உறவு பகையாகும். பதினஞ்சாவது பாயிண்ட், உட்கார இடத்துல பயில்சாலையோ அல்லது கொப்பளத்தாலேயோ அவதிப்படுவீங்க. பதினாறாவது பாயிண்ட், எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்துலையும் லேஸில் திருப்தி அடைய மாட்டீங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட், அம்மா டாமினேட்டடாக இருப்பாங்க, அவங்க சொல் பேச்சு தான் கேட்கணும், அவங்க இஷ்டப்படியாக நடக்கணும்னு நினைப்பாங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட், அம்மாவுடைய நிர்வாகம் தாங்க வீட்டில் நடக்கும். இருபதாவது பாயிண்ட், உங்களுக்கு உடல் சூடு அதிகம், அதன் காரணமாக வயிற்று வலி அல்லது தலைவலியால் அடிக்கடி அவதிப்படுவீங்க. 21வது பாயிண்ட், சொந்தக்காரங்க பகையாவாங்க. 22வது பாயிண்ட், அப்பாவளி உறவினர்களால் எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது, எந்த விதமான உதவியும் இருக்காது. 23வது பாயிண்ட், அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. 24வது பாயிண்ட், புரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 25வது பாயிண்ட், எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 26வது பாயிண்ட், மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களோட விட ஒரு படி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பாரிசன் குணம் உண்டு. 27வது பாயிண்ட், குடும்பத்தில் சொத்து பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கும். 28வது பாயிண்ட், ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண்வாரிசு தானே கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண்வாரிசு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ இருந்துகிட்டு இருக்கும். 29வது பாயிண்ட், தன்னை விட வசதியான வீட்டில் உங்களுக்கு கணவர் அமைவாருங்க. 30வது பாயிண்ட்டு, எதையுமே பெருசாக பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க. 31வது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களால் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 32வது பாயிண்ட்டு, செல்ஃபோனு மெசேஜ் இதால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க, ஸோ செல்ஃபோனை கையாளுறதுல கவனமாக இருக்கணுங்க. 33வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் மண்ணை கோரி சாபம் விட்டவங்க உண்டுங்க, இதனாலேயே கடன் மனைவி ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை, இடம்பூமி சொந்தமான ஒரு தீராத தலைவலி இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. 34வது பாயிண்ட்டு, கணவர் வந்து முன்கோபியாக இருப்பார், அவருக்கு எதிலுமே பொறுமை நிதானம் இருக்காது. 35வது பாயிண்ட், வேலை காரணமாகவோ குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ கணவரை பிரிஞ்சு வாழ்வீங்க. 36வது பாயிண்ட், கணவரால் மனக்கவலைகள் சந்திப்பீங்க, அவமானங்கள் உண்டு. 37வது பாயிண்ட், அம்மா அப்பா இடையில கருத்து வேறுபாடுகள் உண்டு. 38வது பாயிண்ட், சிங்கிள் வருமானம் செட் ஆகாதுங்க, ஸோ நீங்கள் இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 39வது பாயிண்ட், ஏடியா பணம் கொடுத்து திரும்ப வாங்காமல் இருப்பீங்க. 40வது பாயிண்ட், தாய்மாமா வழியில் அற்ப ஆயுள் இறந்து போனவங்க உண்டு. 41வது பாயிண்ட், தாய்மாமா உடன்பிறப்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்க. 42வது பாயிண்ட், சாஸ்திரத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 43வது பாயிண்ட், அப்பா டாமினேட்டடாக இருப்பார், அவர் சொல் பேச்சு தான் கேட்கணும், இஷ்டப்படியாக நடக்கும்னு நினைப்பார். 44வது பாயிண்ட், அப்பாவுக்கு வந்து அவங்க ரத்த பந்த உறவினர்கள் எல்லாருக்கூடியும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 45வது பாயிண்ட், உங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் எதிர்வாதம் செய்யக்கூடிய குணம் உண்டு. 46வது பாயிண்ட், இடம் பூமியால் லாபம் உண்டு. 47வது பாயிண்ட், மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 48வது பாயிண்ட், வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 49வது பாயிண்ட், செய்வன பிரச்சனை இருக்குதுங்க, உங்கள் பேரே உங்கள் குடும்பத்தில் செய்வன இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இதனால் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அப்பாவுக்கு வந்து அடிக்கடி அடிபடுறது, கால் சம்பந்தமான
தொந்தரவுகள் இருக்கிறது, வீட்டில் பணங்காசு சரியாக சேராமல் இருக்கிறது, வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது, தெய்வம் எவ்வளோ தெய்வம் கும்பிட்டாலும் சாமி இருக்குதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துக்கிட்டு இருக்கிறது, வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறது, தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது, வாழ்க்கை மேலே வெறுப்பு இதெல்லாம் ஏற்படுங்க. அவசியம் செய்வினைக்கு நீங்கள் நிவர்த்தி செஞ்சே ஆகணும். உங்களுக்கு நம்பிக்கையான இருந்தாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, நல்ல விதமாக தீர்வு தரேன். உங்களுக்கு 60 நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாம். ஸோ அவசியம் இந்த செய்வினைக்கு நீங்கள் நிவர்த்தி செஞ்சே ஆகணுங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் மனிஷா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சின்ன எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.